பயிற்சிகையில் ஈடுபட்டிருக்கும் எமது விவசாயிகளின் பிரதான நோக்கம் தமது பயிற்சிகையில் இருந்து சிறந்த தரமானதொரு அறுவடையை பெற்றுக்கொள்வதாகும். சிறந்த அறுவடையின் மூலம் சிறந்த வருமானத்தை பெற அவர்கள் ஹைபிரிட் விதைகளை பயிற்சிகைக்காக பயன்படுத்துவதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அதேபோல் பாகல் பயிற்சிகையிலும் எமது விவசாயிகள் ஹைபிரிட் விதைகளை அதிகம் பயன்படுத்துகின்றனர். அந்த வகையில் எமது விவசாய திணைக்களத்தினால் அண்மையில் அறிமுகம் செய்யப்பட்ட நீரோகா ஹைபிரிட் பாகல் விதைகள் விவசாயிகளுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாகும். குண்டசாலை அரச விதை உற்பத்தி பண்ணையில் தற்பொழுது நீரோகா ஹைபிரிட் பாகல் விதைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றது. நீரோகா ஹைபிரிட் பாகல் விதைகளை எடுத்துக்கொண்டால் அதன் தூயவெளி பெற்றோர் தாவரத்தில் தந்தை தாவரமாக தின்னவெளி வைட் மற்றும் தாய் தாவரமாக மாத்தலை கிரீன் காணப்படுகின்றது. இதில் தின்னவெளி வைட் தந்தை தாவரமாகும். நாம் மகரந்த சேர்க்கைக்காக மகரந்தங்களை சேகரிக்க மலர்களை இவ்வாறு கவர் ஒன்றை இட்டு பாதுகாக்க வேண்டும். நாளைய தினம் இந்த பூக்கள் மலரும். அவற்றை மகரந்த சேர்க்கைக்காக பயன்படுத்தலாம். இந்த மலர்களுக்கு கவர் இட இது போன்று ஆயில் பேப்பரினால் செய்யப்பட்ட பைகளை பயன்படுத்தலாம். இது மலையின் மூலம் பாதிப்படையாது, அதனால்தான் ஆயில் பேப்பரை பயன்படுத்துகின்றோம். இதுபோன்ற மலர இருக்கும் பூக்களை இதுபோன்று ஆயில் பேப்பர் பைகளை இட்டு கட்டிவிட வேண்டும். இன்று மாலை இவ்வாறு கவர் செய்த பூக்களை நாளை காலை மகரந்த சேர்க்கைக்காக பயன்படுத்தலாம். இது நேற்றைய தினம் கவர் இடப்பட்ட மலர். இதை இன்று பறித்து மகரந்த சேர்க்கைக்காக பயன்படுத்த முடியும். தாய் மற்றும் தந்தை தாவரங்களுக்கிடையிலான மகரந்த சேர்க்கை நன்கு பயிற்றுவிக்கப்பட்டவர்களால் சிறந்த முறையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. மலர்வதற்கு தயாரான ஆண் மலர் கவர் இடப்பட்டு பாதுகாக்கப்பட்டு மறுநாள் மகரந்த சேர்க்கைக்காக பறித்து வேறாக்கப்படுகின்றது. அவ்வாறு பறிக்கப்பட்ட ஆண் மலர்கள் மகரந்த சேர்க்கைக்காக பயன்படுத்தப்படுகின்றது. நாம் தந்தை தாவரத்திலிருந்து பறிக்கப்பட்ட மூன்று மலர்களை கொண்டு வந்துள்ளோம். நாம் அதை வைத்து மாத்தலை கிரீன் பெண் மலர் ஒன்றையே மகரந்த சேர்க்கை செய்ய உள்ளோம். இது நேற்றைய தினம் ஆயில் பேப்பர் பேக்கினால் கவர் இடப்பட்ட பெண் மலர். நாம் அந்த பேக்கை இவ்வாறு அகற்ற வேண்டும். அதன் பின்னர் ஆண் மலர்கள் மூன்றை கொண்டு ஒரு பெண் மலரில் மகரந்த சேர்க்கை மேற்கொள்ளப்படுகின்றது. அவ்வாறு பயன்படுத்துவதன் மூலம் பெறப்படும் வித்துக்களின் எண்ணிக்கையை அதிகரித்துக் கொள்ள முடியும். மகரந்த சேர்க்கை முடிந்த பின்னர் மீண்டும் முன்பை போலவே ஆயில் பேப்பர் பேக்கினால் கட்டிவிட வேண்டும். மகரந்த சேர்க்கையின் போது ஒரு பெண் மலரிற்கு மூன்று மலர்களின் மகரந்தங்களை சேர்ப்பதன் மூலம் பெறப்படும் வித்துக்களின் எண்ணிக்கையை அதிகரித்துக் கொள்ள முடியும். மகரந்த சேர்க்கையின் பின்னர் மீண்டும் மலர்கள் கவர் இடப்பட்டு பாதுகாக்கப்படும். மகரந்த சேர்க்கை மேற்கொண்டு ஒரு வாரத்தின் பின்னர் இந்த ஆயில் பேப்பர் பேக்கினை அகற்றி இது போன்ற பொலித்தீனால் ஆன பையொன்றை காயின் மீது இட வேண்டும். இதன் மூலம் போஞ்சி ஈயின் தாக்கத்தை தடுத்து கொள்ள முடியும். பாகற்காய்கள் பொலித்தீன் இட்டு பாதுகாக்கப்படுவதன் மூலம் போஞ்சி ஈயின் தாக்கம் தடுக்கப்படுகின்றது. இங்கு காணப்படுவது மகரந்த சேர்க்கை செய்யப்பட்டு மூன்று வாரங்கள் சென்று பெறப்பட்ட பாகலாகும். இன்னும் ரெண்டு வாரங்களின் பின்னர் இதை அறுவடை செய்ய முடியும். அதாவது 70% 80% காய் பழுத்து மஞ்சள் நிறம் ஆன பிறகு அறுவடையை மேற்கொள்ள வேண்டும். சாதாரணமாக இது போன்ற பாகலில் இருந்து 30 விதைகள் வரை பெற்றுக்கொள்ள முடியும். இது போன்று மஞ்சள் நிறமாக மாறிய பாகல் விதை உற்பத்திக்காக பயன்படுத்தப்படுகின்றது. இது 70% 80% பழுத்த பாகல். இதை இந்த சந்தர்ப்பத்தில் பறித்து விதை உற்பத்திக்காக பயன்படுத்த முடியும்.
நிரோகா ஹைபிரிட் விதைகள் மூலம் எதிர்காலத்தில் எமது விவசாயிகளுக்கு சிறந்ததொரு அறுவடையை பெற்றுக்கொள்ள முடியும். குண்டுசாலை அரச விதை பண்ணையில் பிரதானமாக மேற்கொள்ளப்படுவது இலங்கைக்கு தேவையான தேசிய விதைகளை உற்பத்தி செய்வதாகும். இங்கு இரண்டு முறைகளில் விதை உற்பத்தி மேற்கொள்ளப்படுகின்றது. ஒன்று, அரச விதை பண்ணையினால் மேற்கொள்ளப்படும் உற்பத்தி. மற்றையது, பதிவு செய்யப்பட்ட விவசாயிகளையும் இணைத்து கொண்டு விதை உற்பத்தி செய்யப்படுகிறது. இலங்கையின் விதை உற்பத்தி பண்ணைகளுடன் ஒப்பிடும்போது குண்டசாலை விதை பண்ணையிலேயே அதிகளவான மரக்கறி விதைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றது. இங்கு 14 ஹெக்டேயர் அளவில் அனைத்து போகத்திலும் விதை உற்பத்தி மேற்கொள்ளப்படுகின்றது. இங்கு உற்பத்தி செய்யப்படும் விதை வகைகளை எடுத்துக்கொண்டால் கலப்பின விதை, ஆரம்ப விதை, நியம விதை போன்ற விதை வர்க்கங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றது. பதிவு செய்யப்பட்ட விவசாயிகளை பயன்படுத்தி நியம விதை உற்பத்தி செய்யப்படுகின்றது. நாம் ஒரு போகத்தில் 50 விவசாயிகள் வரை இணைத்து கொண்டு ஒரு போகத்திற்கு சாதாரணமாக மரக்கறி விதைகள் 2000 கிலோகிராம் வரை உற்பத்தி செய்கின்றோம். இப்பொழுது நீங்கள் பார்ப்பது குண்டசாலை விதை உற்பத்தி பண்ணையில் விதைக்காக பயிரிடப்பட்ட கரிமிளகாய் செய்கை. இங்கு நன்கு பழுத்த கரிமிளகாய் கரல்கள் விதை உற்பத்திக்காக பறித்து பயன்படுத்தப்படுகின்றது. இலங்கையில் அதிகளவான மரக்கறி விதைகளை உற்பத்தி செய்யும் பண்ணைதான் எமது குண்டசாலை தேசிய விதை உற்பத்தி பண்ணையாகும். இங்கு ஒரு போகத்திற்கு 12.14 ஹெக்டேர்கள் வரை விதை உற்பத்தி செயற்பாடு மேற்கொள்ளப்படுகின்றது. நாங்கள் சாதாரணமாக 2000-2500 கிலோகிராம் வரையாக வருடந்தோறும் விதை உற்பத்திகளை மேற்கொண்டு வருகின்றோம். நாங்கள் ஆரம்ப விதை மற்றும் நியம விதைகளை உற்பத்தி செய்கின்றோம். நாம் இப்பொழுது ஹைபிரிட் விதை உற்பத்தியையும் ஆரம்பித்துள்ளோம். அச்செயற்பாடும் தற்பொழுது வெற்றிகரமாக நடைபெற்று வருகின்றது. மேலும் ஆரம்ப விதை உற்பத்தி செயற்பாடு தெரிவு செய்யப்பட்ட விவசாயிகளை பயன்படுத்தி நாட்டின் விதை தேவைக்கு ஏற்ப உற்பத்தி செய்யப்படுகின்றது. மேலும் நியம விதை உற்பத்தி செய்யப்பட்டு எங்களுடைய விதைப்பண்ணை மற்றும் கண்ணுறுவை விதை விற்பனை கூடங்களிலும் விற்பனை செய்யப்படுகின்றது. இதை விவசாயிகள் இலகுவில் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நாங்கள் ஏற்பாடு செய்துள்ளோம். தக்காளி, பயற்றை, புடோல், பாகல், போஞ்சி போன்ற பல்வேறு விதைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றது. இதன் முக்கிய நோக்கம் எமது விவசாயிகளின் விதை தேவையை பூர்த்தி செய்து அவர்களுக்கு சிறந்த நடுகை பொருட்களை வழங்குவதாகும். இது ரிகில் கஸ்கட போஞ்சி விதை உற்பத்தி அலகாகும். இங்கு பதிவு செய்யப்பட்ட விவசாயிகளை கொண்டு விதை போன்றி உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றது. எமது நிறுவனத்தின் மூலம் எமக்கு தேவையான விதை உற்பத்தியை விவசாயிகளை இணைத்துக் கொண்டு மேற்கொள்கின்றோம். அத்தோடு எமது விற்பனை நிலையத்தில் தரமான விதைகள் மற்றும் நடுகை பொருட்கள் விவசாயிகளுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது. நாம் மந்தாரம் நுவர, உதலுமட, தெய்பே, கீர்த்தி பண்டாரபுர போன்ற பிரதேசங்களில் உள்ள விவசாயிகளை இணைத்து கொண்டே விதை உற்பத்தியை மேற்கொள்கின்றோம். பெரும்போகத்தில் நாம் 15 ஹெக்டேர்கள் வரை மரக்கறி விதை உற்பத்திக்காக பயிரிடுகின்றோம். நாங்கள் பாகல், போஞ்சி, தக்காளி போன்ற பல தாழ்நாட்டு மரக்கறி விதைகளையும் உற்பத்தி செய்கின்றோம். சிறுபோகத்தில் 5 ஹெக்டேர்கள் வரை விதை உற்பத்திக்காக பயிரிடுவோம். இங்கு உற்பத்தி செய்யப்படும் மரக்கறி விதைகளை நாம் விதை தயார்படுத்தலுக்காக குண்டசாலைக்கு அனுப்புகின்றோம். நாம் விதை அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பின்னரே நாம் அங்கு அனுப்புகின்றோம். பின்னர் நாம் மரக்கறி விதைகளை மத்திய நிலையம் கண்ணுறுவையினோடு அந்த விதைகளை விவசாயிகளுக்கு பெற்றுத்தருகின்றோம்.
எமது விவசாயிகள் விதை உற்பத்தியினோடு நல்ல வருமானத்தை பெறுகின்றனர். நான் ரிகில்ல கஸ்கடையில் பதிவு செய்யப்பட்ட விதை உற்பத்தியாளராக 15 வருடமாக சேவையாற்றுகின்றேன். எமக்கு இதன் மூலம் அதிகளவு வருமானம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நாம் பெரும்பாலும் நல்ல விதை உற்பத்தியை பெற்றுக்கொள்வோம். சில சந்தர்ப்பங்களில் விதை உற்பத்தி குறையும் போது நாம் சரியான அறிவுரைகளை பின்பற்றி செயற்படுகின்றோம். அதன் மூலம் நல்ல வருமானத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அத்தோடு இலங்கையில் நுவரெலிய மாவட்டத்தில் அதிகளவில் விதை உற்பத்தியை மேற்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கின்றது. இதுபோன்று உற்பத்தி செய்யப்படும் விதைகளின் தன்மை, தரம் என்பன பரிசீலிக்கப்பட்டு அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பின்னர் விதை விற்பனை செய்யப்படுகின்றது. பயிர்ச்சிகையில் ஈடுபட்டிருக்கும் எமது விவசாயிகளின் பிரதான நோக்கம் நல்ல தரமானொரு அறுவடையை பெற்றுக்கொள்வதென்றால் அதற்கு நாம் தரமான விதைகளை தெரிவு செய்து பயிரிட வேண்டும்.